பிக் பாஸ் சீசன் எயிட்டோட ஐம்பத்தி மூணாவது நாளான நேத்து காலையிலேயே தீபக் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு சின்ன மீட்டிங் வச்சுக்கலான்னு சொன்னாரு ஆனா அருண் முத்து இந்த மாதிரி சிலர் இன்னும் நாங்க ரெஸ்ட் ரூம் கூட போல ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் கொடுங்க நாங்க போயிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனா தீபக் கேட்காம ஒரு அஞ்சு நிமிஷத்துல மீட்டிங்கே முடிஞ்சிடும் அப்படின்னு சொன்னாரு அந்த மீட்டிங்ல என்னோட கேப்டன்சி பத்தி உங்களுக்கு இருக்க கருத்தை சொல்லுங்க அப்படின்னு கேட்டாரு அதுக்கு சாச்சனா எழுந்து தீபக் பொறுமையே இல்ல மத்தவங்க சொல்றத லிசன் பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்லி அவங்க பாட்டுக்கு தீபக் கூட பூவை பண்ணிட்டாங்க இந்த பாயிண்ட்ல யாருக்கும் உடன்பாடு இல்லைன்னு சொல்லியும் கேட்காம சாச்சனா பூவை கட் பண்ணிட்டு எழுந்து போயிட்டாங்க இதனால அருண் முத்து எல்லாரும் நாங்க இங்க எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு அவங்க எப்படி தெனாவட்டா போலாம் அப்படின்னு கேட்டு சண்டை போட்டாங்க ஒரு வழியா அதுக்கப்புறம் பொம்மை டாஸ்க் கண்டினியூ ஆச்சு இதுல ஆல்ரெடி அவுட் ஆன பிளேயர்ஸ் கேம் விளையாடலாம் ஆனா பால் பிட்குள்ள போகக்கூடாது கூடாது தொடக்கூடாது அப்படின்னு ஒரு ட்விஸ்ட் கொடுத்தாரு பிக் பாஸ் பசர் அடிச்ச உடனே ரயனோட பொம்மைய ஜெஃப்ரி வச்சிருந்தாரு ரயன் பொம்மை உள்ள போகக்கூடாதுன்னு ராணவ் ஜெஃப்ரியை புடிச்சுக்கிட்டாரு ஜெஃப்ரி எஸ்கேப் ஆகுறதுக்காக ராணவ பால் பிட்குள்ள தள்ளி விட்டுட்டாரு ஆனாலும் ஜெஃப்ரியை விடவே இல்ல ராணவ் ஜெஃப்ரியை காப்பாத்த ரயன் வந்து ராணவ புடிச்சுக்கிட்டாரு அதுக்கப்புறம் வெளிய வந்து ஜெஃப்ரி ராணவ் கணத்துல அவரோட எல்போவை வச்சு ஒரு குத்து விட்டுட்டு எஸ்கேப் ஆயிட்டாரு ஆனாலும் ரயன் பொம்மைய உள்ள வைக்க முடியல சோ அந்த ரவுண்ட்ல ரயன் அவுட் ஆயிட்டாரு அந்த ரவுண்ட் முடிஞ்ச உடனே ராணவ் ரயன் கிட்ட என்னடா கழுத்தை பிடிக்கிற அப்படின்னு சாதாரணமாக தான் கேட்டாரு ஆனா ரயன் உடனே ராணவ அடிக்க போய் ரெண்டு பேரும் பேருக்கும் அடிதடி ஆயிடுச்சு இந்த டாஸ்க் விளையாடும் போது ஜெப்ரியும் ராணவ அடிச்சாரு ரயனும் ராணவ் கழுத்தை போட்டு நெரிச்சிருக்காரு ஆனா ரயன் அவுட் ஆனதால உன்னாலதான்டா நான் அவுட் ஆன அப்படின்னு காண்டுல ராணவ அடிக்க போயிட்டாரு அதுக்கப்புறம் ஜாக்கும் சவுண்டும் ரயனை சமாதானம் உள்ள கூட்டிட்டு போனாங்க ஏண்டா எல்லாரும் நீ அவுட் ஆனும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு கேட்டு ஜாக்லின் அழுதுட்டாங்க இந்த கடுப்புல இருந்த ஜாக்கு வெளிய வந்து நீ அவனை டைட்டா புடிச்சிருக்க கூடாது அப்படின்னு சொல்ல அதுக்கு ராணவும் ரயன் என் கழுத்தை புடிச்சு நெரிச்சா நீ அத பாக்கல பாக்க பாக்கலல்ல அப்ப மூடிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டாரு இத பார்த்து காண்டான சௌந்தர்யா நீ யாரா மூடுன்னு சொல்றதுக்கு அப்படின்னு சண்டைக்கு வந்துட்டாங்க சௌந்தரியாவை ட்ரிகர் பண்ற மாதிரி உன்ன மாதிரி இப்படி எல்லாம் எனக்கு பண்ண தெரியாது அப்படின்னு முடிய லைட்டா சிலுப்பி காமிச்சாரு அதுக்கு சௌந்தர்யாவும் அப்படிதான்டா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டாங்க அதுக்கப்புறம் ராணவே ஜாக் கிட்ட போய் சாரி கேட்டாரு அதுக்கு ஜாக்கு நானும் உன்னை பலார்னு அரைஞ்சிட்டு சாரி கேக்கவா அப்படின்னு கேக்க மறுபடியும் சாரி பூரி நீ சாரி சொன்னா ஏத்துக்கணுமா அப்படின்னு கேட்டு கத்துனாங்க சௌந்தர்யா அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் எல்லாரும் காமானதும் ரயன் மறுபடியும் வந்து ஏன்டா சோக் பண்ணனு கேக்க நடுவுல முத்து உள்ள வந்து நீங்க எப்படி விளையாண்டாலும் மக்கள் பாத்துப்பாங்க ஆனா விளையாடும்போது விபரீதம் இல்லாம விளையாடுங்க அப்படின்னு சொன்னாரு அடுத்த ரவுண்ட்ல சிவகுமாரோட ஷர்ட்டை மஞ்சிரி புடிச்சதால அது அவரோட கழுத்தை நெரிக்கிற மாதிரி ரொம்ப டைட் ஆயிடுச்சு அதுக்கு சிவகுமார் மஞ்சிரி நீங்க வந்து நான் ஓகேவான்னு கூட கேக்கல அப்படி என்ன வண்ணும் எல்லாருக்கும் அப்படின்னு பயங்கரமா ஆக்ரோஷமா கத்திட்டு இருந்தாரு இவ்ளோ நாள் அமைதியா சைலண்டா எதுவுமே தெரியாத மாதிரி உட்கார்ந்துட்டு இருந்தாரு இத்தனை நாள் நம்ம பார்த்த சிவகுமார் நமக்கே டவுட் வர அளவுக்கு பயங்கர ஆக்ரோஷமா கத்துனாரு அதுக்கு மஞ்சரி எனக்கு இந்த டாஸ்கே தேவையில்ல அப்படின்னு சொல்லி பவித்ராவோட பொம்மையை கொண்டு போய் உள்ள வச்சுட்டாங்க சோ மஞ்சரி இந்த ரவுண்ட்ல அவுட் ஆயிட்டாங்க இந்த டாஸ்க்கு இன்னும் முடியல அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பாக்கலாம்